என்ன தேய்? நல்லா தெரியுது தேய். தண்ணி எப்படி எடுத்துட்டு வர முடியாது? நான் சாப்பிட்டு இருக்கேன். சோர் போட்டு கொண்டு தந்தால சரோஜா அவட்ட கேளுங்க. சோர் போட்டு தரவி தானே தண்ணிய வைக்கணும். ஏத்தேய், அவ உள்ளதான் போனா அவளை கூப்பிட்டு தண்ணி கேட்டுருங்க. நானே ரொம்ப பசியா இருக்கேன், சாப்பிட போறேன். ஏத்தே, உங்களை மாதிரி நான் தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். போங்கத்தே, எலும்பி போனேன்னா எனக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே போயிடும். இப்ப பசியோட சாப்பிட்டா தான் இன்ட்ரெஸ்டா சாப்பிட முடியும். அவளை கூடுங்கத்தே. ஆஹா, முடியாதுத்தே, நான் சாப்பிட போறேன். அவத வந்துட்டாலே நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம். ஏ டோப்பாமண்ட, இந்த துவையில் இன்னொரு வத்தல் வச்சு அரைச்சிருக்கலாம்ல, உரப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால புளி கொஞ்சம் தூக்கலா தெரியுது. எதுக்கு இப்படி சொல்றிய தேய்? நீங்களும் தான் நல்லா சாப்பிடுறிய. ஏ தேய், நான் தான் முதல்ல சொரஜோ கொடுங்கன்னு சொன்னேன்ல. சோர் யார் போட்டு தந்தாவளோ அவையே தான் தண்ணியை கொண்டு வந்து வைக்கணும். தண்ணி வைக்காம போனது அவ தப்புத்தே, அவளை கேளுங்க. நானும் உங்களை மாதிரி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், என்ன கேக்குறீங்களா இதுக்கு? ஏய், நீங்க பேரவ பேசுங்க தே, சோத்தை திங்க விடுங்க. ஏத்தே, எல்லாரும் எதுக்கு வரிசையா விக்கிறிய? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிய? நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அவளை கூப்பிடுங்க. நீ சும்மா சும்மா இனிமே ஏசுற வேலையை வச்சுக்கிடாதுங்க. சோத்த தினங்கத்தை நான் சாப்பிட போறேன். கை வைக்காம எப்படி சாப்பிடுறது? ஏ டோபமெண்டா, போய் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு போ. சே, அத்தை இவ்வளவு கோமா பேசிட்டு இருக்கவல்ல, எதுக்கு இப்படி கிண்டல பேசிட்டு இருக்க? மன்னிப்பு கேளா. நானா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்ன தப்பு பண்ணினிய கோமரி? நான் ஜீரமேட்டு கேனது ஒரு மரக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து தரையில சோறு எதுக்கு? நான் எதுக்கு அங்க போனோம்? எதுக்கு அங்க போறேன்?
ஏன் எங்க அம்மைக்கு என்னை பத்தி தெரியாதோ? இப்ப போனதான் தெரியுமோ? நான் எங்க அம்மா கிட்ட போக மாட்டேன். இங்கதான் என்ன எங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கதான் இருப்பேன். முடியாதுன்னு சரோஜா அங்கதான் சும்மா எனக்கு அவளை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு சாப்பிட கூடாது, வீட்டுக்கு போன்னு சொல்லி விரட்டிட்டாவ. இதுக்கெல்லாமா அவனைய வீட்டை விட்டு விரட்டுவவ? அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்காவ? வா குழந்தை, போய் அவியல என்னன்னு கேப்போம். அம்மா, என் புருஷன் அங்க இல்ல, அதனாலதான் அவிய என்ன இப்படி விரட்டி விட்டுட்டாவ. நான் என்ன அங்க போக மாட்டேன், அவர் வேணங்க வரட்டும். என்னது அவரு வரட்டுமா? அவர் எப்படி இங்க வருவார் குழந்தை? நீ வா, என்ன பிரச்சனைன்னு போய் கேப்போம். அதான் விக்கிட்டுன்னு கேட்டிருக்கா, சொத்துல தண்ணியை கோரி குடுத்துருக்கலாம்ல. எதுக்கு நீ இப்படி பண்ணா குழந்தை?
நானே பாசியில சாப்பிட்டு இருந்தேன். 3 மணி ஆகிட்டு. சாரோஜா சும்மா தானே இருக்காம குவாரி கொடுக்கட்டுமேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் இப்படி எல்லாம் என்னைய ஆசையாம வெக்கமானதான் சோகத்துல கை வைக்காதான் கவ. அப்படி இல்லாம சொன்னவ என்ன பேச்சு இதெல்லாம் எப்படி அவ எப்படி பேசலாம்? ரொம்ப பேசிட்டாவுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என் புருஷனும் வீட்டுல இல்ல, அவரு இருந்தாச்சுன்னா என்ன வீட்டை விட்டு அனுப்பியிருக்க மாட்டாரு. அப்படின்னா மாப்பிள்ள வர வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வேண்டியதானே குழந்தை. எதுக்கு நீ இப்போ இங்க வந்தா? ஏமாவிய நான் வெளியே போவில்லன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன்னு சொன்னாவ. அதனாலதான் நானே எழுப்பி வந்துட்டேன். என்னது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அவளா? இதுக்குதான் அவனைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா அவ்வளோமோ? என்ன தைரியத்துல பேசுறவிய? மாமியார் குடும்பம் செய்ய அவ்வளோ? நான் இதை சும்மா விட மாட்டேன். இப்பவே மைனிக்கு போன் போட்டு வர வைக்கேன். இதை என்ன ஏதுன்னு இப்பவே கேட்டாதான் முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து வந்து காலில் விழுந்த மாதிரி விழுந்தாவ, இப்போ எட்டி உதைக்கவளோ? என்ன நினச்சிட்டு இருக்க பவிய? என் ஃபோனை எடுத்து உங்க அத்தைக்கு போனை போடு. அவிய வந்து கேட்டாதான் இவங்களுக்குலாம் அறிவு வரும். எம்மா ஆண்டம்மைய பூர்ச்ச வரட்டும், இனி தேடி வருவாரு. அவர் வந்து என்ன சொல்லியாருன்னு பாப்போ. வேண்டாம், நீ அத்தைக்கு போனை போடு. அத்தை இங்க வரட்டும், நம்மள உள்ள பார்த்தா இலக்கரமா தான் நினைப்பாவ. அத்தை வந்து 4 சத்த போட்டாதான் உன் மாமியார் அடங்குவாவ. நீ முதல்ல போன போடு. சரிம்மா.